வணக்கம். சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற கலை இலக்கியவாதிகளை ஆளுமை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். அதேவேளை புதிய படைப்பாளிகளுக்கும் களமமைத்து கொடுக்கும் அங்கமாக சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சி அமையப்போகின்றது. அதே போன்று இன்றைய ஆளுமை நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், மொழிபெயர்ப்பாளர், தமிழ் மாமணி, அதே போன்று கலாபூசணம் கவிஞர் அல் அசுமத் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. முதலாவது கேள்வியாக, இலக்கியம் என்றால் உங்களுடைய பார்வையில் எவ்வாறு அமைகின்றது, அதனுடைய தேவை இன்றைய காலத்தில் எவ்வாறு இருக்கிறது? இலக்கியம் என்பதை பற்றிய பொருளை பலர் தவறுதலாக விளங்கி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய நோக்காக இருக்கிறது. என்னவென்றால், எழுதப்பட்ட ஒன்று மக்களால் நேசிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு அல்லது எதிர்க்கப்பட்டு பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி அது நிலை பெற்றிருக்குமானால் அதுதான் இலக்கியம் எனப்படுகிறது. அது தேவையானால் நினைத்து நிற்கும். அந்த நிலை ஏற்படுவதற்கு 50 வருடங்களோ 100 ஆண்டுகளோ பல 100 ஆண்டுகளோ கூட ஆகலாம். ஆனால் இதெல்லாம் எழுதியவுடனே இலக்கியம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அல்லது எழுத போபவர் கூட நான் இலக்கியம் செய்யப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதை நாங்கள் முதலில் இலக்கியம் என்றால் இதுதான் என்று இப்படியாக விளங்கி கொண்டு பார்த்தால், இலக்கியம் என்பதுதான் காலத்தின் கண்ணாடி என்று முன்னோர் சொல்லியிருப்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். இந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. 2500, 2300, 2200, 2000 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகின்ற பழமையை நமக்கு அது சுட்டிக்காட்டுகிறது, நினைவுறுத்துகிறது. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, இதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள், அல்லது இதிலிருந்து இதையே நீங்கள் வாழ்க்கையாக கடைப்பிடியுங்கள், அல்லது இதனினும் மேலாக வாழ்க்கையை கடைப்பிடியுங்கள் என்று சொல்லுவதெல்லாம் இலக்கியம்தான். அன்று என்னென்ன பேசினார்களோ அது இன்று நமக்கு கேட்பதற்கு இல்லை. ஆனால் அவற்றை எழுத்தில் பதிந்திருந்தால் அதனை நாம் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு காலத்தின் கண்ணாடி. இன்று எழுதப்படும் எழுத்தும் மக்களுக்கு தேவையாகவும் அது நின்று நிலைக்கக்கூடியதாகவும் இருந்தால் அதுதான் இலக்கியம், அதுதான் தேவை, அதைத்தான் நாங்களும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம், எதிர்பார்க்கின்றோம். இலக்கியம் காலத்தின் கண்ணாடி அப்படின்னு கூறினீங்க. காலத்தை காட்டக்கூடிய காத்திரமான படைப்புகள் இலங்கையில் தற்பொழுது வெளிவருகின்றன. இது ஒரு அதிமுக்கியமான வினாதான். காலத்தை காட்டுவதற்கான படைப்புகள் இன்றைக்கு 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் மிக காத்திரமாக வெளிவந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இலங்கைக்கென்று இந்த எழுத்து துறையிலே, இலக்கிய துறையிலே ஒரு தனி மதிப்பு எப்பொழுதும் உண்டு என்று சொல்லப்போனால் இருந்தது என்று கூட சொல்லலாம். இது பலருக்கு கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அன்று இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் கூட நாம் எத்தனையோ நல்ல படைப்புகளை பெற்று கல்வி கற்று உயர்ந்திருக்கின்றோம். மிக நல்ல உயர்தரமான இலக்கியம். காலம் போக போக இந்த மொழி பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு என்பதிலெல்லாம் நுழைந்து சிதறி போய்விட்டது. இதற்காக நான் பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு தேவையில்லை அல்லது வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதுவும் இருக்க வேண்டும். தமிழ் சிதையக்கூடாது. ஒரு ஓர் என்பதற்குரிய இலக்கணம் நம்மிடம் இருக்கிறது, அதை யாரும் பின்பற்றுவதில்லை. புதியவர்கள் ஓஹோ இதுதான் தமிழ் என்று, மலையாளத்தில் ஒரு ஓர் வித்தியாசம் கிடையாது, ஆங்கிலத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆங்கிலத்தில் இந்த ஏ என் என்ற இரு சொற்களையும் தவறுதலாக பிரயோகித்தால் அவர்கள் அந்த கட்டுரையை தூக்கி எறிந்து விடுவார்கள். தமிழில் அப்படி அல்ல. ஒரு ஆடு, ஓர் மனிதன் என்று எழுதுவதையே இன்று சில பேராசிரியர்கள் கூட இந்த பிழையை விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூற எனக்கு மிகவும் வெட்கமாகவும் வேதனையாகவும் ஏனென்றால் தமிழ் கல்வியின் நிலை இன்று கீழ் வந்துவிட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருந்து இறக்குமதி இப்பொழுது இங்கே கூடிவிட்டது. ஆகவே தான் சொன்னேன், 30-40 ஆண்டுகளுக்கு முன்னே இந்தியாவில் இருந்து வந்த இலக்கியங்கள், எழுத்துக்கள் மிக காத்திரமாக அவர்களுடைய சூழலை நமக்கு காட்டுவனமாக இருந்தன. இலங்கையிலும் அக்காலத்தில் நல்ல நூல்கள் நம்முடைய இலங்கை சூழலை பிரதிபலிப்பதாக வந்து கொண்டிருந்தன. இப்பொழுதெல்லாம் இந்தியாவிலிருந்து வருகின்ற சில தவறுதலான தமிழ் உச்சரிப்புகளையும் தவறுதலான தமிழ் பொருள்களையும்
கேவலமான சில நடப்புகளையும் நாம் பின்பற்றி நம்முடைய இளைஞர்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நிச்சயமாக சொல்வேன். இதை எவராவது மறுத்து பார்க்கட்டும், என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே இன்று காத்திரமான இலக்கியங்கள் வருகின்றனதான். ஏறக்குறைய 20-30 ஆண்டுகளுக்கு முன்னர் 10 நூல்கள் இலங்கையில் வெளிவந்தால் அவற்றுள் 8 நூல்கள் மிக காத்திரமாகவும் 2 நூல்கள் சாதாரண காத்திரமாகவும் இருக்கும். இன்று 50 நூல்களுக்கு மேல் வெளிவருகின்றன. பார்த்தால் ஒரு 5 அல்லது 6 நூல்கள் தான் காத்திரமானவையாக இருக்கின்றன. மற்றவை எல்லாம் போய்விடும், காலம் தின்றுவிடும். நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இந்த வீண் முயற்சி தேவையில்லை. வள்ளுவன் சொன்னது கூட கற்க கசடு அற, ஆனால் இப்பொழுது கல்வி கற்க கசடு உற என்ற நிலைமையில் இருக்கிறது. இது பெரும் வேதனையான ஒரு நிகழ்ச்சி. தமிழை, மொழியை அல்லது சமூக இலக்கியத்தை விரும்புபவர்கள் இதை உணர்வார்கள். ஆனால் இன்று கேட்பார் யாரும் இல்லை. இளைஞர்கள் பொதுபோக்காக போகின்றார்கள் என்று கூட நான் சொல்வேன். ஏனென்றால் இன்றைக்கு கல்வி நிலைமை கூட அப்படித்தான் இருக்கிறது. வெறும் பிழையான நூல்கள் கல்வி கழகங்கள், அந்த கல்வி நிலையங்கள், பாடசாலையில் கற்பிக்கப்படுகின்றன. எழுத வேண்டிய இலக்கணத்துக்குரிய அந்த நடைகளை கூட மாற்றி பொதுபோக்கான பேச்சு நடையில், அதாவது நாம் பேசிக்கொண்டிருக்கிற நடையில் பொதுத்தமிழ், நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற தமிழ், இந்த பொதுத்தமிழை கூட சரியாக உச்சரிக்காத எழுதாத ஊடகங்கள், கல்விக்கூடங்கள் இன்று அதிகப்பட்டு கொண்டே போகின்றன. இந்த நிலையை பார்க்கும் பொழுது காத்திரமான இலக்கியங்கள் இலங்கையில் இனி வருமா என்ற ஒரு வினா எழத்தான் செய்கிறது. இதை நான் சமூகத்துக்கும் எழுதுபவர்களுக்கும் பொறுப்பாக விட நினைக்கிறேன். நானும் அந்த காத்திரமானவை வர வேண்டும் என்பதற்காகத்தான் காமாசோமாவானவற்றை விட்டுவிட்டு காத்திரமானவற்றை எழுதி கொண்டிருக்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில் 8 துப்பறியும் நாவல்களை எழுதியிருக்கிறேன். அவை அத்தனையையும் நான் நெருப்பில் இட்டு கொளுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் துப்பறியும் நாவலை நான் வெறுக்கவில்லை, பொழுதுபோக்குக்கான நல்ல அம்சம். ஆனால் அதையே இலக்கியம் என்று எல்லாரும் நம்பிவிடுவார்கள். அந்த பொழுதுபோக்குத்தன்மைக்கு நான் போக விரும்பவில்லை. தமிழை, இலக்கியத்தை ஒழுங்காக படித்தவர்களுக்கு இது விளங்கும், புரியும். என் மேல் அவர்கள் சாணம் பூசினாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் தமிழுக்கு சாணம் பூசாமல் இருக்கட்டும். காத்திரமான படைப்புகள் வெளிவந்திருந்தாலும் கூட அந்த படைப்புகள், நம்முடைய படைப்புகள் ஏன் சர்வதேச சந்தைக்கு போவதில்லை, அதுக்கேனும் காரணங்கள் இருக்கின்றனவா? ஏன் அதுக்கான கேள்வி குறைவாக இருக்கிறது ஒரு காரணம். இன்னொரு விடயம் இருக்கிறது, சர்வதேச சந்தையில் இருக்கின்ற காத்திரமான படைப்புகளோடு எங்களுடைய படைப்புகளை ஒப்பிட்டு பார்க்கையில் என்ன வேறுபாடு இருக்கின்றது? சர்வதேச சந்தை என்று சொல்லும் பொழுது நாம் தமிழில் எழுதுகிறோம். சர்வதேச சந்தையில் தமிழ் கிடையாது என்று தான் நினைக்கிறேன். அது மொழிபெயர்க்கப்பட வேண்டும். சர்வதேச சந்தை என்று சொல்லும் பொழுது அநேகமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டால் தான் அது சர்வதேச சந்தைக்கு வரும். இங்கே அப்படியான மொழிபெயர்ப்பு விஷயங்கள் கிடையாது. ஏனென்றால் ஆசிரியனே தமிழில் எழுதினால் அவரே தான் அதை மொழிபெயர்க்க வேண்டிய சூழல், வற்புறுத்தல் இங்கே இருக்கிறது. அதை யாரும் செய்வதற்கு இல்லை அநேகமாக. இனி சர்வதேச சந்தைக்கு போகும் பொழுது நீங்கள் சர்வதேச சந்தையில் எந்த ஆக்கம் எடுபடுகிறது என்று பார்த்தீர்களானால், உதாரணமாக அமெரிக்காவில் எழுதப்பட்ட ஒரு ஆக்கம் அந்த அமெரிக்க சூழலை விளக்குவதாகவும் அந்த பண்பாட்டின் அடிப்படையாகவும் கலாச்சாரத்தின் அடிப்படையாகவும் தான் இருக்கிறது. நாம் தமிழில் ஒன்றை இலங்கையிலிருந்து எழுதும் பொழுது அது இலங்கை சூழ்நிலையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டிருந்து மொழிபெயர்க்கப்பட்டால் தான் அதுவும் சர்வதேச சந்தையில் எடுபடும். இங்கே நாம் அந்த நாட்டு இலக்கியம், இந்த நாட்டு இலக்கியம் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி எழுதினால் அது நம்முடைய கலாச்சாரத்தை, இலங்கை கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவனாக இரா. ஆகவே அப்படிப்பட்ட நூல்கள் எவ்வளவுதான் மொழிபெயர்க்கப்பட்டாலும் அங்கே எடுபடாது. ஆகவே நமது, நமக்குரியது, நாம் என்ற ஒரு உந்துதலில் இருந்து பொது உலகத்தை, மற்றவர்களையும் வெறுக்காது அவர்களையும் அணைத்து எழுதப்படும் இலக்கியம் எதுவோ அது நிற்கும். நீங்கள் சங்க இலக்கியங்களை பார்த்தீர்கள்னால் அந்த காலத்தில் அது பாடப்பட்ட சூழலை கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அது இன்றும் தமிழில் இன்று நிலைக்கிறது. இப்பொழுது ஆங்கிலத்தில் அதில் மொழிபெயர்ப்படைந்து சர்வதேசத்துக்கு சென்று கொண்டும் இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் திருக்குறளை சொல்லலாம், சில சங்க பாடல்களை சொல்லலாம். ஆகவே இந்த சர்வதேச சந்தைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இப்பொழுதைய நிலையில் கண்டிப்பான ஒரு கழகம் நிறுவப்பட வேண்டும், ஒரு நிறுவனம் இருக்க வேண்டும்.
அதுவும் போக இப்போது பாருங்கள், எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள நூல்கள் எல்லாம் இங்கே வந்து குவிகின்றன. நம்முடைய நூல்கள் அங்கே போவதில்லை. யாராவது கொண்டு போய் கொடுத்தால்தான் அது அங்கே கொஞ்சம் பேருக்கு போகும். 10-20 புத்தகங்கள் கொண்டு போனால் அது அங்கே போகும். அவர்கள் எங்களை படிப்பதில்லை, நாங்கள் அவர்களையும் படித்து அவர்களை விட அறிவாளிகளாக இருக்கிறோம் என்றுதான் நான் சொல்லுவேன். அதை நம்முடைய இப்பொழுது எழுதும் எழுத்தாளர்களும் புதியவர்கள் புரிந்து கொண்டு நம் இலக்கியத்தை, அந்த இழந்து போன 30-40 வருடங்களுக்கு முன்னர் இழந்து போன நமது இலக்கியத்தை, நமது கலாச்சாரத்தை எழுத வேண்டும். இன்று புலம்பெயர் நாடுகளில் சென்றிருக்கும் தமிழர்கள் நம்முடைய நாட்டை பற்றி தான் கூடுதலாக எழுதுகிறார்கள். அதனால்தான் அது சர்வதேச சந்தையில் கூட எடுபடுகிறது. இதை ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். அதை ஏன் இங்கு இருக்கிறவர்கள் யோசித்து எழுதுகிறார்கள்? இல்லை, எழுதுகிறார்கள் தான், அவை காத்திரமாக அமைவதில்லை. இன்னொரு விடயம் இருக்கின்றது. இப்போ ஆளுமை நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்த பல மூத்த இலக்கியவாதிகள் சொன்ன ஒரு விஷயம், வணிக ரீதியான படைப்புகளுக்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காரணம், ஒரு ஆத்ம திருப்திக்காக நான் மக்கள் சேவை கருதி, மக்களுடைய நோக்கம் கருதி, அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சமூக சார்ந்த பிரச்சனைகளையும் படைப்பதற்காக விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறினார்கள். ஆனால் மக்கள் வணிக ரீதியான படைப்புகள் மீது தான் நாட்டம் அதிகமாக இருக்கின்றது. இப்போ இலக்கியவாதி என்ற முறையில் யாருக்காக இந்த படைப்புகள் படைக்கப்பட வேண்டும்? வணிக ரீதி என்று சொல்லும் பொழுது அதில் பல நோக்குகள் இருக்கின்றன. சிலர் தங்களுடைய நிறுவனங்களுக்காக எழுதுகிறார்கள், ஆட்களை வைத்து எழுதுகிறார்கள். சினிமாவை பற்றிய விமர்சனங்கள், அந்த எழுத்துக்கள் வேறாக இருக்கின்றன. பொழுதுபோக்குக்கான துப்பறியும் கதைகள் போன்ற பய மர்ம கதைகள் இவை இருக்கின்றன. இவை இரண்டும் இல்லாமல் சாரு நிவேதிதா எழுதுவதைப் போன்ற பாலியல் கொள்கைகளை வைத்து எழுதும் எழுத்துக்கள் இருக்கின்றன. இலக்கியம் என்ற கோதாவில் வரக்கூடிய காத்திரமான படைப்புகள் என்ன என்பதை பிரித்தறிந்துவது இந்த காலத்தில் சிறிது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்று இந்தியாவில் ஒரு எழுத்தாளர் 1500 நாவல்களை எழுதியிருப்பதாக சொல்லிக்கொள்கிறார். அவ்வளவும் துப்பறியும் நாவல்கள், அதில் ஒன்று கூட நான் வாசித்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அதை நான் நோக்குவதில்லை. ஆனால் அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது, ஒரு தொகை இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை, பெரும்பான்மையாகவும் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. அவர்களுடைய படிப்பறிவு அவ்வளவுதான். இரண்டாவது, அவர்களுக்கு பொழுதுபோக்கு, படித்தவர்கள் கூட துப்பறியும் கதைகளை விரும்பி வாசிப்பதென்று உதாரணமாக நானும். அது வணிக ரீதியான ஒரு முறையாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் உதாரணமாக சுஜாதா அவர் எழுதிய எல்லா அநேகமான கதைகள், நாவல்கள் வணிக ரீதியானவை என்று சொல்லப்படக்கூடியவை. ஆனால் நான் வணிக ரீதியானவை என்று சொல்ல முடியாது. அவை மர்ம துப்பறியும் கதைகளாக இருந்தாலும் அவற்றுள் அவர் புகுத்தியிருந்த விஞ்ஞான ரீதியான விளக்கங்களும் சிறப்புகளும் மிகவும் அருமையாக அமைந்தன. அதனால் நான் சுஜாதாவை விரும்பி வாசித்தேன். அது காரணம், அவருடைய இன்னொரு முக்கியமான அம்சம் அவருடைய நடை, தமிழ் அவருடைய இலக்கிய நடை. அதை ஆங்கில முறைப்படி அவர் எழுதாமல் தமிழிலேயே நமக்கு விளங்கக்கூடிய புதுமையான ஒரு வழியிலே எழுதினார். மிகவும் அற்புதமான எழுத்தாளர், நான் விரும்பிய எழுத்தாளர்களும் ஒருவர். அவர் பொழுதுபோக்கு எழுத்தாளர்கள் என்றால் அவரை போன்றவர்கள், நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் சும்மா காமா சோமா வரியிலே எழுதக்கூடிய திடீர் திருப்பங்கள், வெறும் கற்பனை, எதிர்பாராத அட்டிகள், குத்துகள், வார சினிமாக்களை போன்றவற்றை இலக்கியம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவை இருக்கத்தான் செய்யும். முந்தியும் இருந்தன, இப்பொழுதும் இருக்கின்றன, இவை நாளையும் இருக்கும். அவற்றை நாங்கள் வேறுபடுத்தி விட முடியாது. ஆனால் நான் முன்னரே சொன்னது போல அவற்றை நான் எழுத விரும்பவில்லை. நான் எழுதியவற்றை கூட நெருப்பில் இட்டுவிட்டு அந்த நெருப்பில் நான் வைத்தெடுத்த 7 அந்த நாவல்களும் எனக்கு ஏறக்குறைய 4-5 வருடங்களை தின்றிருந்தன. ஏன் அதை ஒழித்தேன் என்றால், இந்த கொள்கையில் போனால் இது எழுத்தாக அமையாது, நான் விரும்பும் எழுத்தாக அமையாது. இது ஒரு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ எழுதுகிறார்களோ என்பதை பற்றி நமக்கு சொல்ல முடியாது. இதைத்தான் நான் சொல்வேன். வணிக ரீதியான நூல்களும் தேவைதான். அவை ஓரளவுக்கு நன்றாக இருக்க வேண்டும், அதில் நல்ல தமிழ் இருக்க வேண்டும், அதில் நல்ல அறிவு இருக்க வேண்டும். அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சும்மா பொழுதுபோக்குக்காக ஒருத்தரை ஏசி எழுதுவது, உதாரணமாக உங்களை எனக்கு பிடிக்காது என்றால் உங்களை உருவமாக வைத்து ஒரு கதையை தூர்த்தலாக எழுதுவது, அது தேவையில்லை, அதை நான் விரும்பவும் இல்லை. அல்லது ஒரு சில வகுப்பாருக்கு
பொதுவாக புத்தகம் என்று வந்துவிட்டால் அதை எல்லாரும் வாசிப்பார்கள். அந்த காலத்தில் வயது வந்தவர்களுக்கு என்றால் அந்த நூலை அட்டையால் நன்றாக மறைத்து தான் தொங்க போட்டிருப்பார்கள். இன்று பப்ளிக்காக பொதுவாக எல்லாரும் வாசித்து வாங்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மிகவும் சமுதாயத்துக்கு கேடான நிலைமைகள். இது இவற்றை தவிர்த்து வணிக ரீதியான நான் சொன்ன நிலைப்படியான நூல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சமூகத்துக்கு அது தேவைதான், அது தேவையில்லாமல் ஓய்வு என்பது வேண்டும் தானே. இன்று விளையாட்டு வீரன் ஒருவனுக்கு என்ன ஓய்வு? அவர் சினிமா படம் பார்ப்பார் அல்லது நீச்சலுக்கு போவார். அதுவும் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் நீச்சலை விட்டுவிட்டு வேறு எதுக்காவது போவோமே, நல்ல சாப்பாடு தேடி கொண்டு போவார், கோயில்களை தரிசிக்க போவார், புதிய இடங்களை பார்க்க போவார். இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையில் எதையுமே எப்பொழுதுமே தேவை இது தேவையில்லாதது இது என்று வெறுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. சில காலங்களில் இந்த துப்பறியும் நாவல்களில் கூட சுஜாதா போன்றவர்கள் நல்ல இலக்கியத்தை படைக்க முடியுமே. நல்ல இலக்கியம் இதெல்லாவற்றையும் துப்பறியும் கதைகளுக்கு மாறான வெறும் காத்திரமான இறுக்கமான இலக்கியத்தை படைப்பவர்கள் கூட நல்ல துப்பறியும் கதையை எழுதுகிறார். அதற்கு உதாரணமாக கல்கியை நான் சொல்வேன், ராவண்ணா கிருஷ்ணமூர்த்தி. இப்பொழுது நான் 8வது முறையாக பொன்னியின் செல்வன் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் படிக்கிறேன் என்றால் அவருடைய எழுத்தினுடைய மகிமை, அதில் பிழைகள் இருக்கின்றன, தவறுகள் இருக்கின்றன, ஆனால் அந்த எடுத்துக்கொண்ட விஷயத்தை அவர் எப்படி கையாளுகிறார், எந்த வசனத்தை அவர் போட்டு அந்த இடத்தை நிரப்புகிறார், அந்த கதையினுடைய சுழிவு நெளிவுகளை எப்படி அவர் மறைத்து கொண்டு போய் பிறகு வெளிப்படுத்துகிறார். ஏறக்குறைய துப்பறியும் கதையை போன்று ஒரு சரித்திர நாவல். சரித்திரத்துக்கும் துரோகம் செய்யாமல், இலக்கியத்துக்கும் துரோகம் செய்யாமல், தமிழுக்கும் துரோகம் செய்யாமல் அப்படி எழுதப்படும் இலக்கியங்கள் மிகவும் வியந்தோதத்தக்கன. எடுத்து எங்களுக்கு உதாரணமாக அவை அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே வணிகத்துறை இலக்கியங்கள் எடுத்து ஒட்டுமொத்தமாக சகலவற்றையும் ஒதுக்கிவிடவும் முடியாது, சகலவற்றை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அது அவர் அவர்களுடைய நிலைமையை பொறுத்தது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு எழுத்தாளன் எழுத்துத்துறைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் பத்திரிகை துறை மிகப்பெரிய பங்களிப்பினை வழங்கும். நான் ஒரு கவிதையோ கட்டுரையோ எழுதி போட்டால் அதை வடிகட்டி தவறு என்ன இருக்கின்றது, இதை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது தொடர்பாக அதனுடைய எடிட்டர் வந்து ஆலோசனை வழங்குவார். இன்றைக்கும் அதே நிலை இருக்கின்றதா? இந்த அச்சு ஊடகங்கள் மற்றது வெகுஜன ஊடகங்கள் இலக்கியவாதிகளுக்கு எவ்வாறு தங்களுடைய பங்களிப்பினை வழங்குகின்றன? இதுவும் தலையாய ஒரு வினா தான். இதற்குரிய விடை இரண்டொரு வசனங்களில் சொல்லிவிட முடியாது. ஊடகங்களின் மூலமாகத்தான் நானும் எழுத்துலகத்துக்கு வந்தேன். என்னுடைய முதல் படைப்பு 1989 வீரகேசரியில் தான் வந்தது, ஞாயிறு மாதம். தொடர்ந்தும் நான் பிறந்த அதே வீரகேசரி என்னை நன்றாக வளர்த்தெடுத்தது. பின்னர் 80 பிறகு என்னை தினகரன் தத்தெடுத்து கொண்டது. அதற்கு பிறகு பல சஞ்சிகைகள் பத்திரிகைகள் என்னிடமிருந்து ஆக்கங்களை பெற்று பிரசுரித்தன. நான் நேரடியாக எழுதிய உடனேயே நூல்களாக போட்டவை எதுவுமே இல்லை, எல்லாமே இந்த ஊடகங்களில் வெளிவந்தவை தான். வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள், சஞ்சிகைகள் இவற்றில் வெளிவந்தவை தான். இந்த அந்த காலத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த காலத்திலே நாங்கள் சில படைப்புகளை பத்திரிகைக்கு அனுப்பினால் அது வந்ததா வரவில்லையா என்று ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் எதிர்பார்ப்புடன் பார்ப்போம். வராவிட்டால் தொடர்ந்து அனுப்புவோம். பிறகு ஒரு நாள் 7-8 நாங்கள் அனுப்பிய 7-8 ஆக்கங்கள் ஒரே அடியாக தபாலில் எங்களுக்கு திரும்பி வரும். அந்த காலத்தில் அந்த முறை இருந்தது. அதன் பொருள் என்னவென்றால் ஆக்கம் சரியில்லை, அங்கே வடிகட்டித்தான் எடுத்தார்கள். அதே நேரத்தில் சிலருடைய முக்கியமான சில ஆக்கங்களை அவர்களே திருத்தியும் போட்டு வெளியிட்டார். அதை பிழையாக எழுதியவர் கூட நான் இனி என்னத்தை படிப்பதுதான் சரியாக வந்திருக்கிறது என்று சும்மா இருந்த சந்தர்ப்பங்களும் ஏராளம். பிறகு போக 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 ஒரு கவிதை பிரிவோ சிறுகதை பிரிவோ நாவல் பிரிவோ பத்திரிகைகளில் ஊடகங்களில் இருந்தவர்கள் அந்த துறையில் இல்லாதவர்கள் இருக்க தொடங்கினார்கள். தொழில் நிமித்தமாக அவர்களால் தான் ஊடகங்களும் கெட்டன, ஊடகத்தில் எழுதியவர்களும் கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அங்கே இப்பொழுது வடிகட்டுதல் இல்லை. சில பத்திரிகைகள் ஊடகங்கள் வடிகட்டுகின்றன. உதாரணமாக சில தொலைக்காட்சிகளில் இதை நாங்கள் போட தேவையில்லை என்று வெட்டி ஒதுக்கி விடுவார்கள். அதுதான் வடிகட்டுதல், சென்சோர்ஷிப் இருக்க வேண்டும். நான் எதையும் சொல்லிவிட்டு போகலாம், நீங்கள் கேட்கும் நீங்கள் அதை நீங்கள் காட்சிப்படுத்தும் நீங்கள் இது சமூகத்துக்கு தேவையா தேவையில்லையா இது முக்கியமா
அல்லது இது பிரச்சனையை கிளப்புமா என்றெல்லாம் யோசித்து பார்த்து முடிவு செய்தீர்களானால் நீங்கள் அந்த ஊடகத்தில் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் அல்லது அந்த ஊடகம் சரியானவர்களை கொண்டிருக்கிறது என்று பொருள். இல்லை என்றால் அந்த ஊடகத்தாலும் இலக்கிய எழுத்துக்கு பயனில்லை, அதில் எழுதுபவர்களாலும் இந்த இதுக்கும் பயன். சில வேளை நல்ல எழுத்தாளர்கள் அதில் வந்தால் என்னுடைய எத்தனையோ எழுத்துக்கள் பிழையாக அச்சிடப்பட்டிருக்கின்றன. நான் உரத்தெரியும் கவிதையிலே உரத்தெரியும் ஒரு இஸ்லாமிய கவிதை சுவர்க்கத்தை பற்றி உரத்தெரியும் சோலை என்று எழுதியிருந்தேன். அவர் அந்த ஊனாவையும் ராணாவையும் ஹ என்று எழுத்தாக நினைத்து ஹத்தெரியும் சோலை என்று எழுதியிருந்தார். பாரதூரமான வித்தியாசம். எனக்கு சிரிப்பு வேறு, வேதனை. ஏனென்றால் அவருக்கு அந்த உரத்தெரியும் என்பதற்கோ ஹத்தெரியும் என்பதற்கோ உள்ள வேறுபாடு தெரியவில்லை. நீண்ட காலத்துக்கு முன் நடந்தது. ஆகவே இந்த ஊடகங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஊடகங்கள் இல்லாமல் எழுத்தாளர்களுக்கு சொந்தமாக எழுதி புத்தகம் போட்டுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லை. ஊடகங்கள் தான் அவர்களுடைய புகழிடம். அவை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான பதில் ஐயா. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இலக்கியத்துறையில் பல ஆண்டுகாலமாக நீங்கள் சாதனை படைத்து கொண்டிருக்கின்றீர்கள். பல புதிய படைப்பாளிகளுக்கு களம் அமைத்து கொடுத்து அவர்கள் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நிலை மாறுவதென்பது நம் கையில் இல்லை. இது அன்றும் இன்றும் நாளையும் நடக்கும் ஒரு விஷயம். ஆனால் தகுதி இல்லாதவர்கள் இருக்கும் இடங்களிலிருந்து அவர்களை இறக்கிவிட முடியாது. அது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கும் விஷயம். அவர் திருந்தலாம், எனக்கு தகுதி இல்லை என்று அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு வாசகத்தை மனதில் கொண்டாரானால் அவர் மிகுந்த திறமையாளியாக வருவார். மரணம் வரை மாணாக்கன், இதுதான் அந்த மொழி. அவர் தேடட்டும், சிந்திக்கட்டும், வாசிக்கட்டும், அவரே அவரை திருத்திக் கொள்ளட்டும். இல்லை என்றால் அவருக்கு ஒரு காலக்கெடுவை கொடுத்துவிட்டு அதன் பிறகு தகுதியானவர்களை அந்த இடங்களில் அமர்த்தலாம். இது சாத்தியம் சாத்தியமில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் கேட்ட வினாவுக்குரிய விடையாக நான் இதை சொல்லலாம். இனி வரக்கூடியவர்கள், ஊடகங்களில் வரக்கூடியவர்களும் தங்களை தயார்படுத்தி கொண்டு நல்ல நிலையிலாக்கி கொண்டு வந்தால் நல்லது. உதாரணமாக நீங்கள் இப்பொழுது என்னிடம் வினாக்கள் தொடுக்கிறீர்கள், நான் விடை சொல்லுகிறேன். உண்மையில் எனக்கு இந்த வினாக்கள் தொடுக்கும் கலை தெரியாது. ஆகவே நான் உங்களுடைய இடத்தில் வந்தால் நான் எனக்கு என்னென்ன தேவையோ அதைத்தான் கேட்டுக்கொண்டிருப்பேனே தவிர உண்மையான அந்த விஷயத்தை வெளியே எடுக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து நான் கேட்க முடியாது, வினவ மாட்டேன். இதுதான் அந்த தகுதி என்று நான் சொல்கிறேன். இன்று உங்களுக்கு தெரியும் எதை கேட்டால் இந்த ஊடகத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கேட்கிறீர்கள். ஆளுமை என்ற உங்களுடைய தலைப்பு மிகப்பெரிய ஒரு பெருமதியான தலைப்பு. ஆண்மை, ஆளுமை. உலகத்தை இன்று நடத்துவது ஆளுமைகள் தான். அந்த ஆளுமைகள் சரியாக வர வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்தியுங்கள். அந்த நிலைமையை அவன் நிலையங்களே, நிறுவனங்களே சரி செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஐயா, நிறைவாக ஒரு கேள்வி. உங்களுடைய எதிர்கால இலக்கிய பயணம் தொடர்பாக உங்களுடைய பார்வை. உங்களுடைய வினாக்களிலேயே மிகவும் மோசமான வினாவாக இருக்கிறது. எதிர்கால பார்வை எவருக்குமே இல்லை. இருக்கும் வரை தேவையானவற்றை எழுதி கொண்டிருப்போம். இப்பொழுது மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அவை முடிந்த பிறகு வேறு என்னென்ன முயற்சிகள் வருமோ அந்த நேரத்துக்கு தகுந்தபடியாக எழுதி கொண்டு செல்வேன். ஆனால் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லலாம், இந்த வினாவுக்கும் நன்றி. நான் எழுதி பத்திரிகைகள், சஞ்சிகைகள், வானொலிகளில், தொலைக்காட்சிகளில் வெளியான இன்னும் பல ஆக்கங்கள் என்னிடம் கையெழுத்து பிரதியாகவே இருக்கின்றன. அவை ஒரு 14 அல்லது 15 நூல்களுக்கு உரியவையாக இருக்கும். அவை வெளிவர நான் முயற்சியை எடுக்க விரும்புகிறேன் என்பதுதான் என்னுடைய இன்றைய நிலை. உங்களுடைய தேங்கி கிடக்கின்ற படைப்புகள் வெளிவருவதற்கு ஆளுமை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்குவோம் என்ற நம்பிக்கையும் நாங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு வழங்குகின்றோம் ஐயா. நன்றி. உங்களுடைய எதிர்கால பயணம் வந்து சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய எழுத்துக்கள் தொடர வேண்டும். ஆளுமை நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பங்களித்து பங்கு கொடுத்து என்னை வரவேற்று உபசரித்து இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு நானும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன்.
நன்றி. இன்றைய ஆளுமை நிகழ்ச்சியில் முன்னிணைந்து கொண்ட கவிஞர் அல் அசுமத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய நேயர்களுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னு சொன்னால், இந்த வாரம் முதல் சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகும் என்பதையும் நாங்கள் அறியத் தருகின்றோம். மற்றொரு ஆளுமை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது என்றும் இனியவன் எஸ்ஐமா ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.